புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் கடைசி மன்னர் ராஜா ராஜகோபால தொண்டைமானின் பிறந்த நூற்றாண்டு விழா வியாழக்கிழமை புதுக்கோட்டை நகரில் கோலாகலமாக தொடங்கியது. புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் கடைசி மன்னர் ராஜா ராஜகோபால தொண்டைமானின் பிறந்த நாள் 1922 ஜூன் 23. புதுக்கோட்டை எனும் நகரத்தை வடிவமைத்ததில் இவருடைய பங்கு அளப்பரியதாகும். புதுக்கோட்டை நகரம் தொடங்கி இன்னும் பற்பல சாதனைகளை புரிந்த ராஜா ராஜகோபால தொண்டைமான் அவர்களின் புகழை பறைசாற்றும் வண்ணம் இந்த விழா நடத்தப்படுகிறது. விழாவில் முன்னணி அமைச்சர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். 9 தொண்டைமான் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்கள் ஒவ்வொருவருடைய காலங்களிலும் பல்வேறு சாதனைகளை இந்த மண்ணிலே நிகழ்த்தும். சுதந்திரத்திற்கு பின்னால் இந்த நாட்டை இந்திய அரசோடு ஒப்படைத்தார்கள். ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கூட ஆகவில்லை, அதற்குள்ளாக மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் புதுக்கோட்டையிலே மன்னர் ராஜகோபால தொண்டைமான் அவர்களுக்கு ஒரு பொருட்காட்சி கண்காட்சியோடு இணைந்த ஒரு மணிமண்டபம் கட்டப்படும் என்கிற அறிவிப்பை நேற்று செய்திருக்கிறார். மிகப்பெரிய அறிவிப்பு மன்னருக்கு செய்த மிகப்பெரிய நன்றி கடன், அவருக்கு அரசு செய்திருக்கிற மிகப்பெரிய மரியாதை. மக்கள் சார்பிலும் இந்த ராஜ குடும்பத்தின் சார்பிலும் விழாக்குழு சார்பிலும் எங்களுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.